ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கோதுமை மாவை வச்சு செய்யக்கூடிய மினி காஜா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே சக்கரைப்பாகு இறங்கி ஜூஸியாகவும் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு ஃபஸ்ட்டு அரைக்கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். நீங்கள் மைதா மாவுலேயும் செய்யலாம். ஒரு பிஞ்ச் உப்பு, ஒரு ஸ்பூன் எண்ணெய். இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த எண்ணெயும் மாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஹோல்டு பண்ண ஹோல்ட் ஆகணும், அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தண்ணி சேர்த்தணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்தளவுக்கு இது சாஃப்டாக இருக்கணும். இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கப்புறம் மாவு எடுத்துட்டு இதுக்கு மேலே வந்துட்டு லேசாக கார்ன்ஃப்ளவர் போடணும். இந்த மேலே தேய்க்கிற மாவு வந்துட்டு கார்ன்ஃப்ளவரை தேய்ச்சிங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். இந்த மாதிரி மாவு போட்டுட்டு நைஸாக தேய்ச்சிக்கோங்க. எந்த அளவுக்கு நைஸாக தேய்க்க முடியுமோ அந்தளவு நைஸாக தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி லேசாக தேய்ச்சாச்சு. இதுக்கு மேலே இப்போது 2 ஸ்பூனு எண்ணெய் விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு மேலே இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. எண்ணெய் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா மேலேயும் கார்ன்ஃப்ளவர் போடணும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இதுக்கு மேலே கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க. இதுவும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இது லேயர்ஸ் வரணும், அதுக்காக இந்த மாதிரி எண்ணெயும் கார்ன்ஃப்ளவரும் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை ஒரு பக்கமாக இருந்து லேசாக சுருட்டி விடுங்க. இதுக்கு மேலேயும் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம், ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாது. அதுக்காக இந்த மாதிரி ஒரு பக்கமாக இருந்து ரோல் பண்ணிக்கிட்டே வரலாம். அப்பப்போ ஸ்டிக்கியாக இருந்துச்சு அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் தேய்ச்சிக்கோங்க. அப்போ லேயர்ஸ் வந்துட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்ப ஈஸியாக பிரிஞ்சு வரும். இப்போ எல்லாம் நல்லா உருட்டியாச்சு. இப்போ இதை சின்ன சின்னதாக கட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு 1 சென்டிமீட்டர் கேப் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா லேயர்ஸ் எல்லாம் நல்லா தெரியும். இதுக்கு மேலே லேசாக ப்ரெஸ் பண்ணணும், ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது. அந்த ஷேப்புக்காக லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணலாம் சென்டரில், அவ்வளோதான். இப்போது சர்க்கரை பாவு ரெடி பண்ணிக்கலாம். 1/2 கப் சர்க்கரை, 1/2 கப் தண்ணி. சர்க்கரை நல்லா கரையட்டும், மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு 5 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. கொஞ்சமாக ஏலக்காய்த்தூள், 1 ஸ்பூன் எலுமிச்சை சாறு, இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருங்க. சர்க்கரை பாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போது காஜா பொரிச்சிடலாம். எண்ணெய் வந்துட்டு சூடாக இருக்கும்போது இந்த காஜாவை போடணும். அப்புறமா ஃப்ளேமை கம்மியாக வச்சுட்டு இதை ஒரு 5-7 நிமிஷம் பொரிக்கணும். ஃப்ளேமை வேகமாக வச்சு பொரிக்க வேண்டாம், மீடியமுக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சு பொரிச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். ஃப்ளேம் அதிகமாக இருந்ததுன்னா வெளியில் கருகிரும், உள்ளே இருக்கிறது வேகாமல் இருக்கும். இந்த மாதிரி மிதமான சூட்டில் வச்சு கரண்டி வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஈவனாக கலர் வரும். இப்போ காஜா நல்லா கிறிஸ்பியாக வெந்துருச்சு. இதை சூடாக இருக்கும்போது அப்படியே இந்த சர்க்கரைப்பாகில் சேர்த்துடலாம். சர்க்கரைப்பாகு மிதமான சூட்டில் இருக்கணும். ஆனால் காஜா வந்துட்டு பொரித்த உடனே இதுக்குள்ளே போட்டுடலாம். 1 நிமிஷம் இதில் இருந்தால் போதும். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை வெளியில் எடுத்துடலாம். ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா சாஃப்ட் ஆகிடும், கிறிஸ்பியாக வராது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.